ஆன்மீகம் பற்றி பள்ளி மேடையில் பேசி சர்ச்சையை கிளப்பிவிட்டதாக கூறி சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு சிறையிலிருந்து திரும்பிய பிறகு தனது வழியில் சிறப்பான செயல்களை செய்திருக்கிறார். முன்னர் அசத்து போவது யாரு நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடித்து வந்த நாகேஷ் செல்லக்கண்ணு எனும் நடிகர் தற்போது வறுமையில் வாடுவதாகவும் தனக்கு உதவி செய்ய முடியுமா எனவும் கேட்டு மகாவிஷ்ணுவை தொடர்பு கொண்டிருக்கிறார். என்ன உதவி செய்ய வேண்டும் என மகாவிஷ்ணு கேட்க, தற்போது தான் வாடகை ஆட்டோ ஓட்டி வருவதாகவும் சொந்தமாக ஆட்டோ ஒன்று கிடைத்தால் நன்றாக இருக்கும் எனவும் செல்லக்கண்ணு கூறியதை தொடர்ந்து உடனடியாக அவருக்கு ஆட்டோ ஒன்றை வாங்கி கொடுத்து உதவியிருக்கிறார் மகாவிஷ்ணு. சொந்தமான ஆட்டோவில் மகாவிஷ்ணுவை ஏற்றிக்கொண்டு சவாரி சென்ற செல்லக்கண்ணு இவர்தான் தங்கள் குலசாமி என்று கண்ணீரோடு நன்றி கூறியிருக்கிறார். 5ஆம் தேதி 10ஆவது மாதம் இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான நாள். குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இன்னைக்கு இந்த புனிதமான நாள்ல வர இருக்காரு. வரலாற்றுல பதிவு பண்ணக்கூடிய இந்த தருணத்துல எல்லாரும் கலந்திருக்கின்றோம். மகாவிஷ்ணு குருஜி எங்க அப்பாவா நினைச்சு கேட்கிறேன். பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உழைப்பு என்றுமே வீண் போகாது. ஒரு மிக சிறந்த கலைஞனா மதுரை பெற்றெடுத்த அற்புதமான ஒரு கலைஞனா வந்து வந்திருக்கீங்க. இந்த புகழ் வந்து உலகமும் பரவும். பல பேர் நல்லா வச்சிருக்கீங்க. நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன், அதுக்கான பலன் இல்லை. காலங்கள் கடந்துருச்சு. ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க, நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக ஒரு ஃபோன் பண்ணேன். எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு சின்னதாக ஒரு ஆட்டோ கொடுத்து என் குடும்பம் நல்லாயிருக்கும். உங்கள் பேரை என்னென்னு சொல்லி குலசாமியாக நினச்சி உங்களை கேட்குறேன். இப்போ ஒரு குலசாமியாக தான் எனக்கு சொக்கார வச்சுருக்கேன். அதுக்கு அந்த ஆண்டு ஆசீர்வாதம் பண்ணணும். கரெக்டாக ஒரு வாரத்தில் உங்கள் டீம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு வரையும் அதை ரெடி பண்ணி அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறையா சேவைகள் செய்யணும். அவங்க மென்மேலும் நல்லாயிருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அண்ணன் வந்து எனக்கு நன்றி சொன்னாரு. அது நான் எனக்கு உண்டான நன்றியா பாக்கலாம். முதலில் இறைவனுக்கு நன்றி. இறைவன் அனுமதி கொடுக்காமல் இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. சோ முதல்ல இறைவனுக்கு நன்றி. இரண்டாவது, இவருடைய சூழ்நிலையை தெரிந்து கொண்டவுடன் உடனே அதற்கு உதவ முன்னே வந்த பரம்பொருள் யோகிகளுக்கும் பரம்பொருள் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய தான தர்ம செயல். இப்போ நம்ம ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம்னா நமக்கு ஏதாவது புண்ணியம் கிடைச்சிருமா? நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறோம்னா நமக்கு ஏதாவது இறைவன் அருள் செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொடுக்கறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இறைவன் இந்த 6 அறிவை கொடுத்திருப்பதற்கு காரணம் பிற உயிர்களின் மீது நம் கருணை காட்டுவதற்காகத்தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், நான் வரணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோ ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை நீங்க தான் நேரில் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றாப்புல இவ்வளோ சூழ்நிலைகளுக்கும் இடையில இமிடியட்டா எனக்கு ஒரு 4 to 5 hours தான் டைம் இருக்கு. அதுக்கு மேலே டைம் இல்லை. ஸோ அதனால தான் இமிடியட்டா ஃப்ளை பேக் பண்ணி இங்கே வந்து ஸோ அண்ணனுக்கு இந்த ஆட்டோவை வந்து நம் சார்பாக கொடுத்து விட்டு
மீண்டும் இப்போ சென்னை வந்து கிளம்பி போறேன். ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்தருளி இருக்கிறார். இவரை போல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திப்போம். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருகடாட்சம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.